30 நாட்கள் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு 4 மாதங்களாக வழங்கப்பட வேண்டிய சம்பளம் எங்கே என்று கேட்டு கும்பகோணத்தில் விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் ஒன்றிய பகுதிகளில் 100 நாட்கள் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு கடந்த 4 மாதங்களாக சம்பளம் வழங்காததை கண்டித்தும் உடனடியாக வழங்கக் கோரியும் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் 100 நாட்கள் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு கடந்த 4 மாதங்களாக சம்பளம் வழங்காததை கண்டித்தும் உடனடியாக சம்பளத்தை வழங்கக் கோரியும், சமீபத்தில் பெய்த கனமழையால் உயிரிழந்த அனைவருக்கும் நிவாரணம் வழங்கக் கோரியும், சேதமடைந்த அனைத்து சாலைகளையும் உடனடியாக சீர் செய்திடவும், கிராமப்புறங்களில் உள்ள மழை தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என்றும், 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிக் கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகளை நிதி ஒதுக்கி அதனை சீர் செய்ய வேண்டும் என்றும், பொது கழிவறை கட்டிக் கொடுக்கப்பட்டு பழுதாகி பயன்படாமல் உள்ள கழிவறையை உடனடியாக பழுதுநீக்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில நாகராஜன் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் லாசர், மாநில செயலாளர் சின்னதுரை, தஞ்சை மாவட்ட செயலாளர் பக்கிரிசாமி, மாவட்ட தலைவர் வாசு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் ஜெயசுதாஸ், திருவிடைமருதூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பழனிவேல், கும்பகோணம் நகர செயலாளர் செந்தில்குமார், மாசிலாமணி, கனகராஜ் உள்ளிட்ட ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கத்தை எழுப்பினர். ஜனநாயக விரோதமான நடவடிக்கை தமிழ்நாட்டில் நடக்குது. இதற்கு எடப்பாடி அரசுக்கு மத்திய பிஜேபி அரசு துணை போகுது. இதை கண்டித்து வலுவான போராட்ட, சட்டவிரோதமான நடவடிக்கை, ஜனநாயக விரோதமான நடவடிக்கை ஏன் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் செய்கிறாங்க? எனவே உடனடியாக சட்டவிரோத காரியத்தை நிறுத்தி இந்த தொழிலாளிகளை பற்றி